கங்குவா வர நவம்பர் 14 குழந்தைகள் தினத்தன்று ரிலீஸ் ஆக போது. நம்ம நடிப்பின் சூர்யாவுக்கு ராசியான மாதம் நவம்பர் மாதம் அப்படிங்கிறது தான். சூர்யாவின் திரையுலக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மைல் கல்லாக அமைந்த படம் வாரணமாயிரம். அந்த படமே நவம்பர் 14 தான் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு சிறப்பு சென்டிமெண்ட் இருக்குது. இந்த நேரத்தில் அதே தேதி தான் கங்குவா படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த கங்குவா படத்தை பற்றி படத்தின் இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு வேற லெவல் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு. அவரே இதை வாய் திறந்து ஒரு இன்டர்வியூல சொன்னது தான். அது என்ன அப்படின்னா, இந்த கங்குவா படத்தில் சூர்யாவர்கள் இரட்டை வேடங்களில் நடிக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அது அப்படியே அவரும் சொன்னார். அதில் பார்த்தீங்கன்னா படத்தோட டியூரேஷன் மொத்தம் 2.5 மணி நேரம், அதாவது 2 மணி நேரம் 25 நிமிடங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை கதாபாத்திரங்களில் சூர்யா கங்குவா அப்படிங்கிற கேரக்டர் நடிக்கார். அதைத்தான் நம்ம போஸ்டர்லேருந்து டீசர் ட்ரெய்லர் எல்லாத்தையும் பார்க்குறோம். அந்த கேரக்டர் படத்தில் 2 மணி நேரம் வருதான். மீதி இருக்கிற 20 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற கேரக்டரில் தான் சூர்யா நடிக்கிறாரு நடிச்சிருக்காரு. ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த கங்குவா கேரக்டருக்கு அப்படியே உல்டாவா பயங்கர ஃபன்னாக செம்ம ஜாலியாக இருக்குமா, கங்குவா கேரக்டர் ரொம்ப ஃபயரியாக வெறித்தனமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் சிறுத்தை சிவா அவர்கள் நம்ம சூர்யாவை காட்டியிருக்காரு. சிறுத்தை சிவாவும் சூர்யா சாரை வச்சு என்ன விதமான படம் வேணாலும் பண்ணலாம், எந்த வித கதாபாத்திரம் கொடுக்கலாம், அவர் வந்து வேற லெவலில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ எங்களுக்கெல்லாம் அவரை வச்சு படம் எடுத்தது மிகப்பெரிய கிஃப்டாக இருக்குது. இந்த கங்குவா ஸ்கிரிப்ட்டு அவருக்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த ஹீரோவாலையும் பண்ண முடியாது அப்படின்னு தன்னுடைய ஒரு மன நெகிழ்ச்சியை வந்து பதிவு செஞ்சிருக்காரு சிறுத்தை சிவா அவர்கள். ஸோ இந்த படத்தில் சில பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம ஆரம்பித்து சொல்லிட்டு இருக்குது. டியூரேஷன் 2 மணி நேரம் 25 நிமிஷம், 2.5 நேரம் தான் ஒரு நல்ல படத்தோட வெற்றி படத்தோட ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா டீம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சூர்யா டப்ளாக் பண்ண படங்கள் எல்லாமே தாறுமாறு ஹிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த கங்குவாவும் அந்த பட்டியலில் இடம்பெறும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்.